ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உள்பாவடை வந்து எப்படி ஆல்ட்ரு பண்ணி தைக்கிறது அப்படிங்கிற மெத்தடை வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம என்னதான் ரெடிமேடில் எடுத்தாலுமே ஓவர்லாக் போட்டிருந்தாலுமே நம்ம வந்து ஒவ்வொரு தையல் தைச்சதுக்கப்புறம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிக நாள் வந்து நீடிக்கும். அதனால் உள்பக்கமாக நம்ம திருப்பி எத்தனை தையல் வந்து இருக்கோ அத்தனை தையல் ஃபுல்லாகவே நம்ம மிஷினில் வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா தையல்லையுமே மிஷின்லேயே நம்ம தைச்சி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பட்டியில் வந்து தையல் வந்து கண்டிப்பாக நம்ம போடணும். இல்லாட்டினா பட்டியில் உள்ள துணி வந்து தையல் பிரிகிறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது. அதனால் பாவடை ஃபுல்லுமே நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம பட்டியில் வந்து தையல் போட்டு முடித்தாச்சு. மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாவடையோட லென்த்து வந்து அதிகமாக இருக்குது. எனக்கு வந்து 1.5 இன்ச்சு வந்து அந்த அளவுக்கு வந்து நான் மடக்கி தைக்க போகிறேன். அதனால் நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லை கரெக்டாக வரும்னு நினச்சிங்கன்னா அப்பப்போ தைச்சிட்டே வரும் பொழுது அந்த டேப்பை வந்து அப்பப்போ 1.5 வந்து இருக்குதான்னு சரி பண்ணி பார்த்துக்கோங்க. தைச்சிக்கிட்டே இருக்கும்போது ஊட ஊட கொஞ்சம் ஒரு லைட்டாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஃப்ளீட்டு வச்சு தைச்சிங்கன்னா மடிப்பு வந்து ஒரே அளவாகவே நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா இது வந்து அம்பர்லா கட்டிங்கில் பாவடை இருக்கனாலேயே வந்து கீழே வந்து மடிப்பு வந்து ஓரளவுக்கு ஒழுங்காக கிடைக்காது. அதனால் ஊட ஊட அந்த ஃப்ளீட்டு வந்து வச்சு தைச்சிங்கன்னா ஒரே அளவாக நம்மளுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி கீழே வந்து அந்த டிசைன் வேணும்னு நினைக்கிறவங்க பட்டியை வெட்டிட்டும் அந்த மாதிரி மெத்தட்லேயும் நம்ம தைச்சிக்கலாம். ரெண்டு மெத்தட் இருக்குது. நான் வந்து கீழே எனக்கு வேணாம்ங்கிறனால அந்த மாதிரி நான் தைச்சிருக்கேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.